திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த குப்பம் பகுதியை சேர்ந்தவர்தான் கோதண்டன் இவருடைய மகன் தான் ராமதாஸ் பெங்களூருவில் கூலி வேலை செய்து வந்துள்ளார் ராமதாசும் ஆலங்காயத்தை அடுத்த புதூர் கிராமத்தை சேர்ந்த நாராயணசாமி என்பவரின் மகளான நந்தினியும் காதலித்துள்ளனர் நந்தினி கோவையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார் இரண்டு பேருக்குமே ஃபேஸ்புக் மூலம் அறிமுகமாகியுள்ளனர் இருவருமே ஆம்பூர் பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதால் சேட்டிங் செய்து பேசத் தொடங்கினார்கள் சில நாட்களிலேயே பொதுவான தகவல்களையும் செல் நண்பர்களையும் பகிர்ந்து கொண்டனர் அதன் பிறகு அவர்களுக்குள் காதல் மலர்ந்துள்ளது இதற்கிடையில்தான் ஓராண்டுக்கு முன்பே நந்தினிக்கு வேறுவருடன் திருமணம் ஆகியதும் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை அவர் பிரிந்து வாழ்ந்ததும் காதலனான ராமதாசுக்கு தெரியவந்தது தன்னுடைய திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளை நந்தினி கூற ராமதாஸ் அதனை புரிந்து கொண்டார் பின்னர் இரண்டு பேருமே திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர் ஆனால் வெவ்வேறு சமூகம் என்பதால் இரண்டு தரப்பிலும் அவர்களின் காதலுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதாக கூறப்படுகிறது இந்நிலையில்தான் நேற்று மதியம் மூன்று மணியளவில் ராமதாஸ் தன் காதலியுடன் வீட்டிலிருந்து வெளியேறியுள்ளார் ஆம்பூரை அடுத்த ஊட்டல் வனப்பகுதியில் உள்ள வீரவர் கோயிலுக்கு சென்று திருமணம் செய்து கொள்ளப் போவதாக தன் அக்காவுக்கு போன் மூலம் தகவலை சொல்லியிருக்கிறார் ராமதாஸ் ஆனால் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்களா என்று தெரியவில்லை இரு தரப்பிலும் நிலவிய எதிர்ப்பினால் கடுமையான மன உளைச்சலில் இருந்துள்ளனர் இந்த விரக்தியில் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்திலும் ஆம்பூர் வீரவர் கோயில் பகுதியில் உள்ள ரயில் தண்டவாளத்துக்கு சென்று அருகருகே படுத்தும் கொண்டனர் ரயில் வருவதற்கு முன்பு செல்போனில் செல்பியும் எடுத்துக் கொண்டனர் அந்த மார்க்கமாக சென்ற ரயில் மோதியதில் இரண்டு பேருமே உடல் செதிரி உயிரிழந்துள்ளனர் இன்று காலை இரண்டு பேரின் சடலங்களையும் பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் தகவல் அறிந்து வந்த ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் மேலும் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டும் வருகிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க